ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லிமாஸ் லைஃப். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, காஃபி எக்ஸ்ப்ரெஸ்ஸோ மேக்கரில் எப்படி காஃபி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இது என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபில்டர் காஃபினா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். இது வந்து வெயிட் பண்ணாமல் நம்ம பால் காய்ச்சும் போதே அழகாக நம்ம ஃபில்டர் காஃபி டிகாஷன் எடுத்துடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3 parts இருக்கும். கீழே வந்து இந்த மாதிரி குடம் மாதிரி கொடுத்துருப்பாங்க, கழட்டினீங்கன்னா அப்படி வந்துடும். மேலே வந்து அந்த காஃபி தூளுக்கு போடுறதுக்கான ஒரு கப்பு கொடுத்துருப்பாங்க, கீழே வந்து அந்த குடம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நான் 6 cup காஃபி மேக்கர் வந்து வாங்கியிருக்கேன். மேலே இருக்கிறதுல வந்து டிகேஷன் கலெக்ட் ஆகும். வாங்க இப்போ இதில் என்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது உள்ள ஒரு கேஸ்கட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த அளவுக்கிட்ட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கம்மியாக காஃபி வேணும்னா கம்மியாக ஊற்றிக்கலாம். 6 cup கிட்ட வேணும்னா இந்த அளவுக்கு கேஸ்கட் வர வரைக்கும் நம்ம ஊற்றணும். ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாது. அந்த கேஸ்கட் தெரியுது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் உங்களோட வாட்டர் லெவல் இருக்கணும். நான் இதில் கரெக்டாக ஒரு சின்ன கிளாஸில் அளவு, 1.5 glass அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா அது கொதிச்சு தான் நம்மளுக்கு வந்து காஃபி வந்து கிடைக்கும். இப்போது மேலே இருக்கிற அந்த குட்டி கிண்ணத்தில் வந்து நான் 4 பேருக்கு வந்து 4 ஸ்பூன் வந்து காஃபி பவுடர் வந்து போட்டுக்கிறேன். எந்த ப்ராண்ட் காஃபி பவுடராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்டர் காஃபி பவுடர் வந்து போட்டுக்கோங்க. அதை டேப் பண்ணி விட்டுட்டு மேலே இருக்க ஜாரை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதான், நம்மளுக்கு ஒரு ஜக் டைப்பில் வந்துருச்சு பாருங்கள். இப்போது உள்ளே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வைக்கும் போது ஒரு ஸ்டாண்ட் வச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்மளுக்கு வந்து காஃபி மனம் அப்போவே வர ஆரம்பிச்சிடும். சைட் பை சைட் இது கொதிச்சிட்ருக்கும் போதே நம்ம பாலையும் வந்து சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் காஃபி ஃபில்டர் போடுறது வந்து முன்னாடியே வந்து ஒரு 1/2 hour முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிடணும். இதில் அப்படி கிடையாது. நம்ம பால் பொங்குகிற நேரத்தில் இதுவும் போட்டால் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஒரு 5 minutes ரெடி ஆகிடும். இப்போ உள்ளே வந்து டிகாஷன் வந்து கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு கொதிக்க கொதிக்க இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அது வருதா மேலே அந்த ஸ்டிக்லேருந்து. இதுதான் டிகாஷன். அந்த டிகாஷன் வந்து ஸ்டாப் பண்ணோடனே நீங்கள் நிறுத்திடலாம். ஒரு 5 minutes நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கே தெரியும் நம்ம ஊற்றின தண்ணி வந்து அது அப்படியே சுட்டு சுட்டாக மேலே வந்து டிகாஷன் வந்து ரொம்ப கலெக்ட் ஆகிடும். ரொம்ப ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க, அதோட காஃபி ஸ்மெல் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes கழித்து நல்லா காஃபி அந்த டிகாஷன்லாம் வெளில வந்த பிறகு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போது சூடான பாலில் வந்து நம்ம வெல்லம் கலந்துக்கலாம். வெல்லம் கலந்து அழகாக நம்ம வந்து காஃபி டிகாஷன் போட்டுடலாம். பால் வந்து நல்லா திக்காகவும் போடுங்க, எப்போவுமே ஃபில்டரு காஃபிக்கு நல்லாயிருக்கும். இப்போது தேவையான அளவு நான் ஊற்றிக்கிறேன். நான் போட்டது வந்து 6 cup காஃபி. இது எனக்கு வந்து டிகாஷன் வந்து 4 cup. நான் இப்போ 4 பேருக்கு நான் 4 இது போடுறேன். உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு உள்ள இன்னும் கொஞ்சம் டிகாஷன் மீதி இருந்தது. இப்போ பாருங்கள், நான் இன்னும் கொஞ்சம் டிகாஷன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எடுத்தவொடனே அதிகமாக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், எனக்கு இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்குது. நல்லா திக்கான ஃபில்டர் காஃபி சூப்பராக வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. சவுத் இந்தியன் ஃபில்டர் காஃபி இதில் வந்து நல்லா நுர ததும்ப இந்த மாதிரி ஃபில்டர் காஃபி காலையில் குடிச்சிங்கன்னா செம சூப்பராக இருக்கும். இதோட ப்ளஸ் வந்து நான் சொல்லிடுறேன். ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு ஈஸியாக நம்ம ஃபில்டர் காஃபின்ட்டு தனியாக போட தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் கொதிக்கும் போது போட்டு வச்சுக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் டிகாஷன் கூட மீந்திருக்கு. 4 cupன்னா நீங்கள் 4 cup கூட போட தேவையில்லை. நார்மலாக டிகாஷனோட இதில் வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக கிடைக்கும் அந்த டிகாஷன். ஸோ நம்மளுக்கு டிகாஷன் வந்து வேஸ்ட் ஆகாது. மீதி இருக்க டிகாஷன் வந்து நீங்கள் வந்து பிளாக் காஃபி போட்டு குடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு சின்ன பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த வந்து நீங்கள் மறுநாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 day வரைக்கும் அது நல்லா தான் இருக்கும். சூப்பரான சவுத் இந்தியன் ஃபில்டர் காஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த காஃபி மேக்கர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா காஃபி லவர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இது ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது, என்னோடய ஓன் மணியில் தான் நான் வாங்கியிருக்கேன். பாருங்கள், மீதி எனக்கு இந்த டிகாஷன் மீந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். சேனல் பிடிச்சிருந்தா லிமாஸ் லைஃப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.